ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இதை பற்றி வீடியோ பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. நானும் சரி ஓகே கோட்டோட அப்டேட்ஸ் ஏதாவது வரும், ஏதாவது ஒரு சின்ன வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்போ கூட ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க்கு, சரி ஓகே நம்ம பெருசாக அப்டேட் வரும்போது போடலாம் அப்படின்னா, ஏதாவது ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் போடலான்னு விட்டுட்டேன். சரி எதுக்கு ரெகுலராக ஏதோ ஒரு வீடியோ போட்டு அஃபிஷியலாக வர வரல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தமிழ் சினிமாவோட ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. அது எனக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு படம் எடுக்கிறப்போ அது கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸுக்கு போய் சேருமா, என்ன மாதிரி ட்ரெண்டில் இப்போ மூவிஸ்லாம் போயிட்டு இருக்குது, எதுவுமே பார்த்திங்கன்னா பார்க்காமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் நம்ம விஷால் சாரோட மூவியும் சொதப்பிட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் இருக்கிற இப்போ சுச்சுவேஷன்ஸில் தியேட்டருக்கு போக முடியல, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரும் தியேட்டர், நம்ம ஏரியாவில் ரிலீஸும் பண்ண மாட்டாங்க படத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தது கில்லி படம் பார்த்தேங்க ரீரிலீஸ். உண்மையாக கில்லி படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் தியேட்டரில் பார்க்கல, அந்த ரீசனுக்காக தான் அந்த படத்துக்கே போனேன். இப்போ வரைக்குமே ஈவன் வீக் டேன்னு கூட பார்க்காம ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீரிலீஸஸ் எவர் ஹேப்பன் இன் இந்தியா ரைட் நவ். அவ்வளோ வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் பாரிஸு, எங்கெங்கேயோ கைஸ், வேறு வேறு கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கொண்டாடி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை. அண்ட் ரோஹினி தியேட்டரில் ஒரு அஃபிஷியல் அப்டேட்டே கொடுத்துருந்தாங்க, 55,000 மேலே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்ன்றது போயிட்டு இருக்கு. வெறும் ரோஹினி மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா கில்லி படம் ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குவாலிட்டி ஆஃப் த மூவி 20 வருஷம் கைஸ், 20 வருஷம். ஸோ 20 வருஷம் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் எனக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும், ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கேன் நான், அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இன்னும் கூட நின்று பேசுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நாளே அது ரீரிலீஸ் பண்ணப்போ 10 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற ஒரு படம். ஐ திங்க் திஸ் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி, அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த படத்தில் அந்த க்யூட்டான விஷயங்கள், லவ்வு, த்ரிஷா, வித்யாசாகர் மியூசிக்கு, பிரகாஷ்ராஜ், அந்த ஹோல்சமான ஒரு படம் கைஸ். கில்லி படம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு ட்வீட்டை போட்டு விட்டால் நல்லா இருக்காது இல்லை, அது நல்ல ஒரு மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த படம் போய் படம் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியர்பை தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க, அவ்வளோ ஒரு வைபாக இருக்கும் ஆக்சுவலாக கில்லி படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது. அண்டு கோட்டோட செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட் வெங்கட் பிரபு நேற்று சொல்லியிருந்தாரு. யாரோ அப்டேட் அப்டேட்னு கேட்டு இருக்கும்போது சொல்லி அவனுக்கு என்ன அப்டேட் வரும் நான் தரேன் அப்படின்னு கேட்டிருப்பார் ரிப்ளைல கமெண்ட்டில். செகண்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருப்பார். ஸோ ஜூனில் கோட்டோட செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. அண்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அண்டு ஹோப்ஃபுல்லி கோட் டீம் செகண்ட் சிங்கிளில் சொதப்பி வைக்காமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் நம்மளோட லக்ஷதீப்போட லாஸ்ட் விலாக் ஒன்று பெண்டிங் இருக்குது. நான் ஒரு லாஸ்ட்டு ஐ திங்க் 1 வீக் மேலேயாவே கைண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், நிறைய பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, என்னால் டீட்டெயிலாக வீடியோஸில் சொல்ல முடியாது. அது ஃபினான்ஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் நான் இருக்கேன். அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆள விடுங்கடா சாமின்ற மைண்ட் செட் நான் போயிட்டேன். பட் இன்னும் கூட என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சோஷியல் மீடியா தான் ஒரே ரீசனு. அண்டு நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங்ஸ் 3 பெண்டிங்கில் இருக்குது. ஐ நீட் டு கிவ் ஏ கம்பேக், கண்டிப்பாக ஒரு கம்பேக் நான் கொடுத்தே ஆகணும் ஆல்பம் சாங்ஸ்க்கு. அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் இருக்குது. பட் அந்த சப்போர்ட்டே நம்ம கம்மியாகுது அப்படின்னு நினைக்கும் போது அதோட ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. நான் பைக்கில் ட்ராவல் பண்ணாத ரீசன் எனக்கு ஹெல்த்து சரியில்லை. ஒரு டேபால் போயிட்டு வந்து 1 இயராகவே லங்ஸில் கன்ஜெஷன் இருக்குது, இரும்பு ஆரம்பித்தேன்னா இரும்பிட்டே இருக்கேன் கைஸ், அது எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல. அந்த ரீசனுக்காக தான் என்னால் ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியல, ரைடு வீடியோஸ் முக்கியமாக. பட் சூன் நான் ரெக்கவர் ஆகிட்டு எல்லா விஷயத்துலேருந்து மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நிறைய சுற்றிட்டோம், இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டோம், அடுத்தது கார்லேயும் பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 5 டேஸில் வேறு கண்ட்ரி கிளம்ப போகிறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதா இல்லை ப்ரோ நீ அதெல்லாம் போட்டால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்றீங்களா, நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு போயிடுறேன், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம இதில் போட்டால் அந்த ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு எனர்ஜி இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன், சேஃபாக இருங்க. முடிஞ்சளவு நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மறுபடியும் ஒரு சின்ன கம்பேக் கொடுக்கறதுக்கு, அது முக்கியமாக ஆல்பம் சாங்ஸில். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.